கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்குமார். நீங்கள் பார்த்துக்கணும் நம்மளோட டாப் டென் பிக்ஸ். நம்ம என்ன ஒரு சூப்பரான வீடியோ சொல்லலாம். எதுக்கண்டி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜாயின் போனஸாக 15 ரூபா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மந்த்லி போனஸ், வீக்லி போனஸ், டெய்லி போனஸ்னு எக்கச்சக்கமான போனஸ் ஆப்ஷன் இந்த ஆப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு மெயில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த மெயிலில் நமக்கு எக்கச்சக்கமான போனஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வந்த மெயிலில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஆனால் நான் ஹெவியாக ரெஃபரல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால் எனக்கு வந்து அந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபீஸ் பக்கம் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க. அது ரெஃபர் பண்ணதுனாலையா இல்லாட்டி நான் கேம் ப்ளே பண்ணதுனாலயா அப்படிங்கிறது தெரியல. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா எப்பவுமே ஒன்று தான் கேட்குறேன், ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம நோட் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலடிங்க. கிளிக் பண்ணி ஆலோசிட்டு நான் அடுத்த என்ன வீடியோஸ்லாம் போடணும் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே டு டே பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் மற்ற எந்த ஒரு அப்டேட் இருந்தால் உடனே டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு காக்கல அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க, டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிங்கன்னா டெலிகிராமில் சர்ச் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம சேனல் டாப் தொண்டை சர்ச் பண்ணிங்கனா நம்மளோட குரூப் வந்துடும். அதை கிளிக் கொடுத்து நீங்கள் டேரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கான இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரம்மி ஏ ஒன் அப்படிங்கிறத இந்த ஆப்போட நேம். ஓகேவாங்க? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் கொடுக்கலாம். எனக்கு வந்த காசு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் விஏபின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மெசேஜ் தான் நினைக்கிறேன். இந்த சிஸ்டம் அப்படின்ட்டு பார்த்திங்களா, இதில் தான் எனக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருந்துச்சு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மெயில் போனஸ் அப்படின்ட்டு. மெயில் போனஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4000 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு, அடுத்து ஒரு 1000 ரூபாய் ரிசீவ் ஆயிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபீஸ் எனக்கு இந்த இடத்துல மெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமாகவே கொடுத்துருக்காங்க. இது கம்பெனியிலேருந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளே பண்ணுறோமோ இல்லாட்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ணுறோமோ அதை பொறுத்து கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ். ஓகேவாங்க? இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி போனஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னிங் ஆப்ஷனும் இருக்குது. இதில் நம்ம 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க. அந்த ஸ்பின்ல அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பட்சம் 30 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு கேஷ் ஸ்பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுலேயுமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 ரூபா கொடுத்து ஸ்பின் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்பின் பண்ணுறேன். இப்போ 30 ரூபா கொடுத்து ஸ்பின் பண்ணதுக்கு எனக்கு 50 ரூபா கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஆட்டோ அப்படிங்கிறது நம்ம கிளிக் கொடுக்கலாம். இல்லை நம்ம மறுபடியும் 30 ரூபா கொடுத்து ப்ளே பண்ணுறது அப்படின்னாலும் ஓகே. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் 30 ரூபா கொடுத்து ஸ்பின் பண்ணால் எனக்கு 100 ரூபா கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணி இதில் ஏன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல லக்கி கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் கொடுத்து நீங்கள் மினிமம் எவ்வளோ பெட் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 ரூபா பெட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஹை அமௌண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு அந்த இடத்துல அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. இப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, நான் 100 ரூபா பெட் பண்ணால் எனக்கு 145 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரோ ஆப்ஷன்ஸ். அதெல்லாம் நான் மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிறது வேறு ஒரு சில ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நமக்கு ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஐபி போனஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த போனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் 100 ரூபாயை அதை ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேவாங்க? ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த விஐபி ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போனஸ்லாம் கிடைக்கும். அதாவது டெய்லி சைட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 5 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இது எது வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ரூபா கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? இதே நீங்கள் விஐபி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் பண்ணுற அந்த போனஸ் கலெக்ட் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல கலெக்ட் அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க? இதுக்கு போக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரோ ஆப்ஷன்ஸ். இதுக்கப்புறம் இதிலிருந்து எப்படி இந்த அமௌண்ட்லாம் நம்ம ஏன் பண்ணுறது, இதை டபுளாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஒரு ஆள் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. அதை வச்சு கூட உங்களால் ஈஸியாக ஏன் பண்ண முடியும். ஆனால் இதில் நம்ம முக்கியமாக ப்ளே பண்ண போகிற கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரம்மி கான்செப்டில் இருக்க ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இதில் நம்ம ரம்மி ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கே ரம்மி அப்படிங்கிறது விளையாட தெரியாது. ஓகேவாங்க? இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது டிராகன் டைகர் அப்படிங்கிற இந்த கேம் பற்றி தான். இதில் நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நான் கிளிக் கொடுத்தா அப்படின்னா கேம் டவுன்லோட் ஆகும். ஏன்னா இப்போ தான் நான் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்து கேமை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் மியூசிக் ஓடும். அதனால் நான் மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிடறேன். இதில் நான் உங்களுக்கு ஒரு 3 ட்ரிக் சொல்கிறேன். இந்த 3 ட்ரிக் நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிட்டேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படினாலே ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? இதை எதில் அதிகமான அமௌண்ட் பெட் பண்ணுறாங்களோ அதில் நம்ம பெட் பண்ணுறோம் அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிக். ஓகேவா? இப்போ இதில் 50000 பெட் பண்ணியிருந்தாங்க, இதில் 40000 வின் ஆயிடுச்சு. ஸோ 50000 தான் பெரிய அமௌண்ட். ஓகேவாங்க? இது ஃபஸ்ட்டு ட்ரிக். ஓகேவா? ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா எதில் அதிகமான பர்சன்டேஜ் போய்கிட்டு இருக்கோ
ஓகேவா? அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் பெட் பண்ணலாம் தாராளமாக. இல்லை இப்போ தான் இது குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இதில் நீங்கள் தாராளமாக பெட் பண்ணலாம் ஓகேவா? நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 50-50 அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓகேவாங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% 50% அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும். எப்போ இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இறங்கும் இல்லாட்டி இது ஃபுல்லாக இறங்கும். அதனால் இந்த ட்ரெண்டை நம்ம நல்லா கவனித்து ப்ளே பண்ணணும் ஓகேவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரிக். மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 மேட்ரிக்ஸ் ட்ரிக். இது நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு மினிமம் உங்களோட வேலெட்டில் ஒரு 2000 பக்கமாவது இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ட்ரிக்கை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த ரெண்டு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேவாங்க. இதில் யாரும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் இந்த மாதிரி கேம் எல்லாமே கேம்லிங் கூட சேரும். ஸோ இதில் லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீசார்ஜ்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த சைன் போனஸாக கிடைக்க கொடுக்குறாங்கல்ல அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம்னு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதை வச்சு மட்டும் ப்ளே பண்ணி ஏன் பண்ணிக்குவாங்க. ரீசார்ஜ்லாம் யாரும் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமும் கிடையாது ஓகேவாங்க. ஜஸ்ட் இதில் இப்போ நம்ம எப்படி ப்ளே பண்ணி ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னா 3 மேட்ரிக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இது மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் நீங்கள் லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் பெட் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் 10 ரூபா பெட் கட்டி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 30 ரூபாய் பெட் பண்ணணும், அதில் கண்டிப்பாக வின் பண்ணிடுவீங்க. அப்படி வின் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் அதே இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் பெட் பண்ணணும் ஓகேவா. அப்பவும் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதே இதில் 140 ரூபாய் பெட் பண்ணணும். அப்படி பெட் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம் ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்டு வரைக்கும் போகலாம். நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணுறீங்களோ அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இதில் பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் லாஸ் பண்ணதை ரெக்கவரி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டதோட ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் 6 லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ 6 லெவலுக்கு மேலே யாரும் போகாதீங்க. என்ன பொறுத்தவரை 3 லெவலுக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் 3 லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் பெட் பண்ணதை துற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் இந்த இதெல்லாம் என்கிட்ட கேட்டிங்க, அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் ஓகேவாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த இதில் இதில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் அதிகமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கார் கேமில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே சேம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ட்ரிக்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா நான் டெலிகிராம் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் டேரெக்டாக அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ அன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.